ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த சாம்சங் ஏஐ வாஷிங் மிஷின் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் பத்தி முதல்ல வந்து நான் வந்து பேசிடுறேன். ஸோ இந்த வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின். ஸோ ஃப்ரண்ட் லோட்னா இப்படி போடுறது. ஸோ டாப் லோடுனா பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து போடுறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க டாப் லோடு தான் வச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் வந்து மாறி இருக்கும். ஸோ எதனால அந்த வாஷிங் மிஷின் அந்த டைப்ல இருந்து இந்த டைப்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஃப்ரண்ட் லோடு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சேவ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாஷிங் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டாவது விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ஃபீச்சரும், நல்லா கிளீனிங் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் தான் வந்து, இந்த மாதிரி இருக்கிற வாஷிங் மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் தான் வந்து நல்லாவே கிளீன் பண்ணும். அதாவது இப்படி கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கிள்ல வாஷ் பண்றதுனால அதுல வந்து அந்த அளவு வந்து கிளீனிங் கிடையாது. அது வந்து நார்மலா எப்படி சொல்றதுன்னா, நார்மலா சோப் போட்டு ஒரு வாஷ் பண்ற மாதிரி. ஸோ ஆனா இந்த சைக்கிள்ல இப்படி ட்ரம்ல சுத்துறது எப்படின்னா பாத்தீங்கன்னா, துணி அடிச்சு துவைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி துவைக்கிற மாதிரி. ஸோ அடிச்சு துவைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து துணியை வந்து நல்லா டீப்பா கிளீன் பண்ணும். அது இல்லாமல் ஃபீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷிங் மிஷின்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ நான் வந்து ஏன் வந்து ஒரு ஏஐ வாஷிங் மிஷின் வந்து வாங்கினேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் ஏன் வாங்கினதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட வாஷிங் மிஷின். ஸோ மற்ற கம்பெனிஸுமே இருக்குது, பட் ஆனால் சாம்சங் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டர் வாரண்ட்டி வந்து தராங்க. ஸோ 20 வருஷம்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய காலம். ஸோ 20 வருஷம் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வாரண்ட்டினா அது வந்து வேற லெவல் தான். ஸோ அது வந்து ஒன்று. ஸோ ஹோல் பார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ மோட்டருக்கு மட்டும் 20 இயர்ஸ், ஹோல் பார்ட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா வாஷிங் மிஷினை, ஸோ இதை வந்து நம்மளால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 22 வாஷ் சைக்கிள்ஸ் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வாஷிங் மிஷின் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா மாதிரி உள்ள வந்துருக்கு. ஸோ இந்த டைமண்ட் ஃபினிஷ் வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா பார்த்தீங்கன்னா, துணியை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா துணியை வந்து டேமேஜ் பண்ணாமல் வந்து இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா துணியை வந்து டேமேஜ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால, ஸோ துணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துவைக்கும் போது இப்படி சுத்தம் போது பார்த்தீங்கன்னா இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா இடிக்கிறதுனால, ஸோ துணியோட வாஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இந்த இதுலையும் இந்த சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா இடிக்கிறதுனாலேயே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஈகோ பபிள்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஈகோ பபிள் என்ன பண்ணோன்னா இந்த வாஷிங் மிஷினில் தான் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதில் வந்து டிட்டர்ஜென்ட் வந்து போடுறோன்னா, ஸோ இந்த டிட்டர்ஜென்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாஷிங் மிஷினில் வந்து ஃப்ரண்ட் லோடு லிக்விட் தான், லிக்விட் இல்லை பவுடர். ஸோ ஃப்ரண்ட் லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற பவுடர் தான் போடணும். ஸோ இதுலேயே போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் லோடுன்னு போட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் லோடுன்னு போட்டிருக்க இந்த மாதிரி பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ டாப் லோடு வேற மாதிரி இருக்கும், டாப் லோடு போட்டுக்கும், ஃப்ரண்ட் லோடுன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம பபுளை வந்து ஈகோ பபுள் ஆன் பண்ணிட்டோம்னா, ஸோ இது என்ன பண்ணால் பபுள் ஆக்கிடும். ஸோ பபுள் ஆக்கிட்டு உள்ளே வந்து நமக்கு வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஸோ உள்ளே வந்து பபுள்ஸாக வந்து டைரெக்டாக வந்து துணியில் வந்து அந்த லிக்விட் போய் பட்டுச்சுன்னா துணி வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நுறையாவே பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுறதுனால அழுக்கெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இதில் இன்டகிரேட் பண்ணிடுறோம். ஸோ இது என்னென்ன மோட்ஸ் இருக்குன்றத காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஆப்டிமைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி வாஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை இது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குயிக் வாஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து வாஷ் பண்ணோம். ஸோ இது வந்து பெட்டிங்ஸ். ஸோ இது இந்த இந்த பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ். இப்போது வெறும் ஷர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம்னா ஷர்ட் சைக்கிள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், ஜீன்ஸ் அண்ட் ஸ்டடி ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த மோடு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரம் க்ளீன். ஸோ இந்த வாஷிங் மிஷினே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு போது இந்த ட்ரம் க்ளீன் போட்டுட்டு நம்ம வந்து வினிகர் போட்டுனா அது வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ட்ரெயின் அண்ட் ஸ்பின்னு, அதாவது எப்படின்னா தண்ணி ஆல்ரெடி துணியில் இருக்குது, அந்த துணியை வந்து தண்ணியை வந்து புழிஞ்சிட்டு நம்ம வந்துட்டு வெறும் ஸ்பின் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் ஸ்பின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டவல்ஸ். ஸோ டவல்ஸ்லாம் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரின்ஸ் அண்ட் ஸ்பின். இது எப்படின்னா துணியை வெறும் அலசணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா
துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் நிறைய ஸ்மெல் வருது வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் நம்ம எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரின்ஸ் அண்ட் ஸ்பின் போட்டோம்னா, ஸோ துணியை வந்து தண்ணி ஊற்றி வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளீன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா காட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த காட்டன் இது. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து டெலிகேட்ஸ். ஸோ இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயங்கரமாக அடிச்சு தான் துவைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிகேட்ஸ் துணியெலாம், ஸோ அதாவது துணி வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், அது வந்து ரொம்ப பார்த்து துவைக்கணும், ரொம்ப ஹாஷாக துவைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி துணி பார்த்தீங்கன்னா டெலிகேட்ஸில் போடலாம். அதே மாதிரி கலர் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர். ஸோ இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா துணியை வந்து நல்லா ஹீட் பண்ணியும் வந்து துவைக்கிற இது மாதிரி இருக்குது, அதாவது துணியை வந்து சுடு தண்ணி போட்டு துவைக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸோ லோ டெம்பரேச்சரை யூஸ் பண்ணியே வந்து துணியை வந்து வாஷ் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா துணியோட கலர் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் ஆகும் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவ் வேர். ஸோ இப்போ இந்த வெளியில் போட்டு போகிறோம், இப்போ இந்த ஜிம்முக்கு போகிறோம், ஸோ இந்த வெளியிலலாம் வந்து நம்ம சுற்றுறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி துணி தான் இந்த ஆக்டிவ் வேர்ஸில் வந்து நம்ம வந்து போட்டு வாஷ் பண்ணலாம். இது வந்து ஹைஜீன் ஸ்டீம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் போட்டு துணியை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்டீரியா, இப்போ இந்த கோவிட் டைமில் பாக்டீரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் கூட நமக்கு இல்லாமல் ஃபுல்லாக துணியை வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஜீன் ஸ்டீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேபி கேர். இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க வச்சுக்கோம், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் துவைப்பாங்க சிலர், குழந்தை துணியெல்லாம் கையில் தான் பார்த்தீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேபி கேர் மோடு வந்துருக்கு. ஸோ அந்த பேபி கேர் மோட் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணால் துணியில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே டோட்டலாகவே க்ளீன் ஆகிட்டு துணி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுடி டே, இந்த மோடு எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வெளில மழை பெய்யுது. ஸோ இப்போ மழை பெய்யுது, வெளியில் வந்து ஈரமாக இருக்குது, துணி வந்து காயாது அப்படின்னு வந்து இந்த க்ளவுடி டே வந்து நம்ம ஆன் பண்ணால் துணி வந்து பயங்கரமாக ட்ரை ஆக்கிடும். ஸோ அதாவது வெளியில் கொஞ்ச நேரம் போட்டுட்டாலே, அதாவது உள்ளே வீட்டுள்ளே காய போடும்போது பார்த்தீங்கன்னா துணியை வந்து பக்காவாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ தட் நம்ம வந்து நாளைக்கு போடணும், இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் நம்ம வீட்லேயே காயப்பட்டாலே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுள்ள காயப்பட்டாலே ட்ரை ஆகிடும். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா துணியை வந்து ஃபுல்லாகவே புழிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர். ஸோ அதாவது மேட்டு இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பொருள்லாம், ஸோ பெட்ஷீட்ஸு இந்த மாதிரிலாம், அதாவது வெளியில் போடுறது, இப்போ ஒரு டெஸ்க்கு போடுறோம் வெளியில், வெளில அவுட்டோரில் போடுறோம். ஸோ அந்த மாதிரி அவுட்டோர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோர் ப்ராடக்ட்ஸ் அவுட்டோர் மோட் மூலமாக நம்ம போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிடும். ஃப்ளோர் மேட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுன்னா உள்ளன் மோடு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ஸு. ஸோ சிந்தட்டிக்ஸ் இந்த பாலிஸ்டர், நைலான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஷர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பர் ஈகோ வாஷ். அதாவது எப்படின்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு 5-star ரேட்டட் தான், அதாவது எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 235 volt தான் பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரிசிட்டி வந்து இது எடுக்கிறதே. ஸோ இந்த 5-star மோடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈகோ வாஷுமே நம்ம வச்சோம்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணோம், பட் ஆனால் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மோட் மூலமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈகோ வாஷ் வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரியே காட்டனில் பார்த்தீங்கன்னா பவர் எஃபிஷியண்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இ காட்டன். ஸோ இந்த மோடு வச்சு பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இ காட்டன் மூலிமா பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தையும் வந்து வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் வாஷ். அதாவது இப்போ குழந்தை எல்லாம் வீட்டில் இருக்கு, இல்லை பெரியவங்க இருக்கிறாங்க, தூங்குறாங்க, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் நமக்கு வேணாம், வாஷிங் மிஷின் ஓடுறதே தெரியக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் வாஷ் மோட வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா, ஸோ துணியில் வந்து பார்த்தீங்கன்னா துணி ஓடும்போது வாஷிங் மிஷின் ஓடும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக சத்தம் இருக்கா. ஸோ சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து அதோட சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து சைலண்ட் வாஷ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற 22 ஃபீச்சர்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெய்லி வாஷ் இருக்குன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ இந்த டெய்லி வாஷில். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சரில் துணி வாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வித் கோல்டு வாட்டர்னா சிஓ. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ 20 minutes பார்த்தீங்கன்னா 20°, 30°, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 40°, ஸோ 60°, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 60° வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வாஷில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது தண்ணியை கன்சம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணுறது மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 RPM மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துணியை வந்து இது வந்து சுற்றணும், அதாவது அவ்வளோ வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அவ்வளோ ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா 1400 RPM பார்த்தீங்கன்னா இது வந்து துணியை வந்து சுற்றும், சுற்றி வந்து ஸ்பின் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா துணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதில். ஸோ அந்த மாதிரி மோடும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெய்லி வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதையும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி வாஷ்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இது இல்லாமல் இப்போ இந்த 22 இதுலேயே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பின் சைக்கிள் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்து வேணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா துணிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நம்மளே மேனுவலாக செட் பண்ணலாம். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இது வந்து செக் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏஐன்னு போட்டுருக்கோம். ஸோ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இப்போ நம்ம போடுற துணிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இதுவே செட் பண்ணிக்கும். அப்படி இல்லை நம்ம மேனுவலாக செட் பண்ணணும், நம்மளும் மேனுவலாக பார்த்தீங்கன்னா வேண்டியதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் இல்லாமல் இந்த 22 ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ வாஷ், அதாவது துணியை வந்து நான் வந்து ப்ரீ வாஷ் பண்ணணும்,
அதாவது எப்படின்னா ப்ரீ வாஷ் வந்து லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ வாஷை வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 42 மினிட்ஸ் டெய்லி வாஷ் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ போயிட்டு ப்ரீ வாஷை வந்து நான் வந்து இப்படி கிளிக் பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி வாஷ் பாருங்கள், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுக்கு ப்ரீ வாஷ் இருக்குது, இப்போ இந்த ப்ரீ வாஷை வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் 42 மினிட்ஸ் தான் நார்மல் டைமு. ஸோ இப்போ வந்து ப்ரீ வாஷை வந்து ஆன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் 1 hour. ஸோ ப்ரீ வாஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ இந்த மோடோட ப்ரீ வாஷ் ஆன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour 2 minutes இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷிப் பயங்கரமாக எனக்கு வந்து நல்லா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது துணி, அந்த துணியை வந்து நான் வந்து ரொம்ப பயங்கரம் இன்டென்சிவாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மோடியும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்டென்சிவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வேணுமோ மோடு வேணுமோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி பபுள் சோக்கு, இப்போ எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னால இதில் வந்து ஒரு பபுள் சோக் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பபுள் சோக் வந்து இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நுரையாக்கி வச்சிடும் ஸோ துணி மேலே. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா அழுக்கையும் வந்து க்ளீன் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ பாருங்கள் இன்னும் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ஆன் பண்ணதுனால ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 mode வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மோடு அந்த அளவு மோடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் டைமரையும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் இருக்குது, அதே மாதிரி பபுள் சோக் இருக்குது, அதே மாதிரி மை சைக்கிள். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஒரு 22 சைக்கிள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வேணாம் எனக்கு, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் போயிட்டு நமக்கு எது இதெல்லாம் வேணுமோ டிக் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தட்டிக்ஸ் பெட்டிங் இதெல்லாம். ஸோ இவ்வளோலாம் எனக்கு ஃப்ரெண்ட் இதில் வேணாம், எனக்கு ஒரு 2 இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அன்செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் பபுள் சோக்கு மை சைக்கிள். இப்போ வந்து டிலே எண்டு, இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வெளியில் போகிறோம் ஆனால் துணியை வந்து நம்ம போட்டு விட்ருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நான் வரும்போது ரொம்ப இதை வந்து ஓடணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ ஆன் பண்ணோன்றது பார்த்தீங்கன்னா இந்த வந்து டிலே சைக்கிளில் வந்து நம்ம இப்போ இந்த டிலே சைக்கிளில் வந்து இதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா ஸோ எப்போ வந்து டைம் எந்த டைமுக்கு வந்து மிஷின் வந்து ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் கேட்குது பாருங்கள். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா டைம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சைல்டு லாக்குமே பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு லாக்கும் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து குழந்தைங்க வந்து இது ஃபுல்லாகவே டச் மோடில் இருக்கிறதுனால இப்போ சைல்டு லாக் ஆன் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து டச் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செட்டிங்ஸுமே மாறாது, மிஷினும் பார்த்தீங்கன்னா அது சைக்கிளில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ இது எது ஆன் பண்ணிட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மிஷின் ஆன் ஆகிடுச்சுனாலே லாக் ஆகிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளால் ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சருமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது உடனே வந்து ரிவ்யூ பண்ணலை, ஒரு 6 to 7 months வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்த் த ப்ரைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 8 kg லோடுன்றதுனால ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 6 to 7 8 பீப்புள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வீட்டில் குழந்தை இருக்க நிறைய நான் துணியை துவச்சிக்கிட்டு நிறைய வாட்டி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வாங்கலாம். ஏன்னா இதுதான் இருக்கிற அட்வான்ஸ்டு சாம்சங்கோடது. நான் செக் பண்ணி பார்த்தா இதுவும் எல்ஜி ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்சங் தான் வந்து இந்த 20 years வாரண்ட்டி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த டைமண்ட் இது டெக்னாலஜி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோனோட இன்டெகிரேட்டும் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அதில் எந்த ப்ராப்ளம்னாலும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது இல்லாமல் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இது இருக்குது, அதாவது ஏ என்னேபிள்னால. ஸோ ஃபியூச்சராக ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி ஏதாவது ஒரு மோடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயிக் வாஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடும். ஸோ அதாவது இதுக்காக ஒரு புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வேணாம். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வாங்கினேன். ஸோ நான் வந்து ஒரு 6 months யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா துணியோட குவாலிட்டி, வாஷிங் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, துணியுமே நல்லாயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைமிங்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவு ரொம்ப டைமும் எடுத்துக்கல, ஓரளவு ஓகே தான். ஸோ நம்ம மோட்ஸ் செலக்ட் பண்ணுறதுலாம். ஸோ துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருது, துணியோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நாங்கள் நிறைய வாஷ் பண்ணுவோன்றதுனால பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜும் பார்த்தீங்கன்னா 5-star எலக்ட்ரிசிட்டி சார்ஜுமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினோட ரிவ்யூ. ஸோ இந்த வாஷிங் மிஷினை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.